குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். தற்கொலை செய்து கொள்பவருக்கு மோட்சம் அல்லது முக்தி கிடைக்குமா, அதை பற்றி தான் நீ பார்க்க போகிறோம். கண்டிப்பாக கிடைக்காது, ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஏன் கிடைக்காது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்த்துடலாம். முதலில் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, இறைவன் கொடுத்த உயிரை எடுக்கும் உரிமை சக்தி, அந்த இறைவன் கொடுத்த உயிரை எடுக்கக்கூடிய அந்த எண்ணம் வருதுனாவே நீங்கள் வந்து மிகப்பெரிய பாவ செயலை செய்கிறீங்கன்னு அர்த்தம். அது நீங்களாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த உயிர் உரிமை கிடையாது. ஏன், உயிர் உங்கள் மெட்டீரியல் கிடையாது, உடல் வளர்ந்து வர்றது உங்கள் மெட்டீரியல் கிடையாது, உள்ளே இருக்கக்கூடிய தமணிகள், சிறைகள், இதயம், நுரையீரல், இறைப்பை, கல்லீரல், கணையம், மண்ணீரல், இது எதுவும் உங்கள் மெட்டீரியல் கிடையாது. ஏதோ ஒன்று சூப்பராக ஒரு இன்ஜினியரிங் மைண்டை போட்டு வேறு மாதிரி கிரியேட் பண்ணி இங்கே போ இதை பண்ணு, இது இது ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்திருக்கு, இதை முடிச்சுட்டு வான்னு சொல்லி உங்களை அனுப்பிச்சி விட்ருக்கு. நீங்கள் அந்த வேலையை முடிக்காமல் நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கிறீங்க, ஒரு இந்த வாழ்க்கை வாழ 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 ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஒன்று வர ஆரம்பிக்குது. நான் உங்களை தவறுன்னு சொல்ல வரல, ஏன்னா ஏன் ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு ஒருத்தன் போகிறான் அப்படின்னா அதற்குண்டான மெயினான காரணம் என்ன, அவனுக்கு எப்படி இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுன்னு தெரில. அவன் அவ்வளோ பெயின் அனுபவிக்கிறான், அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறான், ஐயோ இப்படி ஆயிடுச்சே, எனக்கு இந்த விஷயத்தை எப்படி கடந்து போகிறதுன்னு தெரியலையே, இப்போ கண்டவனா என்னை திட்டுறானே, அசிங்கசிங்கமாக பேசுகிறானே, என் குடும்பத்தை பற்றி அசிங்கசிங்கமாக பேசுகிறான், நான் வாங்கின கடன்னால என்னை அவமான தரக்குறைவாக பேசுகிறான், அவமானப்படுத்துகிறான், என்னை இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான்றப்போ அந்த மனம் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னா, நம்ம எதுக்குமே வேலைக்கு ஆக மாட்டோம் போல், நமக்கு எதுவுமே நல்லதே நடக்க மாட்டேன்னு சொல்லி தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே போய் ஒரு கட்டத்துக்குள்ளே ரொம்ப ஆழமாக டீப்பாக போக 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 அது அவனை தற்கொலை அளவுக்கு தூண்டிடும். இப்போ நம்ம சேனல் பார்த்தா பல பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபவுண்டேஷனோட ஆஃபீஸ் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசும்போதெல்லாம் இதெல்லாம் நிறைய ஷேர் பண்ணுறீங்க. என்ன சொல்கிறீங்க, நிறைய நல்ல வேலை நான் தற்கொலை எண்ணங்களுக்கு போனேன், வீடியோஸ் பார்க்கும்போது எனக்கு ஒரு தெளிவு கிடச்சிருச்சு, நல்ல வேலை தற்கொலை எண்ணத்தை நான் நிறுத்திட்டேன், இன்னொருத்தங்க தற்கொலைலாம் பண்ணிட்டு வந்து மறுபடியும் தற்கொலை பண்ணுறக்காக வெயிட் பண்ணேன். நிறைய பொண்ணுங்க பேசுகிறீங்க இந்த மாதிரி, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது ஒரு சில விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது. தயவு செஞ்சு உங்கள் காலில் விழுந்து பொற்பாதங்களை தொட்டு கேட்டுக்கிறேன், இந்த வாழ்க்கையை ஜாலியாக வாழலாம், இது ஒரு மேட்ரே கிடையாது, எஃபர்ட்லெஸ்ஸாக வாழலாம். ஒன்றே ஒன்றை தெரிஞ்சுக்கணும், நீங்கள் யாருன்றத தெரிஞ்சுக்கணும். நீங்கள் யாருன்ற விஷயம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த உலகம் என்னன்றது புரிஞ்சிடும், இந்த உலகத்தில் நடக்கிற கூத்து என்னன்றது தெரிஞ்சிடும். இந்த கூத்து என்னன்றது தெரிஞ்சிருச்சுனாவே எல்லாத்தையும் பிரித்து பார்க்கக்கூடிய பக்குவம், பிரித்து பார்க்குறதுனா நான் வந்து நெகட்டிவாக சொல்லலை, அக்கக்கா தனித்தனியாக கழட்டி டிஸ்மேண்டில் பண்ணி பார்க்கக்கூடிய அந்த பிரித்து பார்க்குறத சொல்கிறேன். அப்போ அந்த பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை வரும்போது மட்டும்தான் இந்த நுட்பம், இந்த வித்தை என்பது வளரும். எந்த விஷயமா இருந்தாலும் அதில் நீங்கள் நுட்பமாக போகணுன்னா அதில் ஆழ போகணும், அதில் ஆழமாக போக போக தான் தெரியும். அந்த வித்தையை சொல்லித்தருவதற்காகத்தான் குருமார்கள் இப்படிப்பட்ட இந்த யோக முறைகளையும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஆத்ம விசாரமோ சித்த வித்தையோ வாசி யோகமோ கிரியா யோகமோ குண்டலினி யோகமோ அஷ்டாங்க யோகமோ நவகண்ட யோகமோ, இல்லை வந்து பார்த்திங்கன்னா எந்த வகையான பேர் வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்னத்தை சேர்த்து படைச்சிருக்கான், இந்த உயிரையும் சேர்த்து அமைச்சிருக்கான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பெரிய கொடுமை என்னென்னா இந்த வாழ்க்கையோட பர்பஸ் தெரிஞ்சுக்காமல் அதற்குண்டான பக்குவம் தெரியாமல் எனக்கு இது கஷ்டமாக இருக்குது அது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் பாதாளத்துக்குள்ளே போய் சாகிற அளவுக்கு நீங்கள் போயிடுறீங்க. அதனால் தயவு செஞ்சு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன், மறுபடியும் மறுபடியும் கேட்குறேன், ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியல, நீங்கள் உங்கள் ஒரு விஷயம் உங்களை போட்டு ப்ரெஸ் பண்ணுது அழுத்துது தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் கொண்டு போகுதுன்னா முதல்ல பயப்படாதீங்க, உங்களோட மெச்சூரான பக்குவமான ஆளுங்க உலகத்தில் இருக்காங்கன்றதை உணர்ந்து அது யாருன்றதை தெரிஞ்சு நீங்கள் என்கிட்ட தான் பேசணுன்ற அவசியமே கிடையாது. என்னோட உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட மனிதர்கள் உங்களை சுற்றி இருக்காங்க, ஃபோன் பண்ணி பேசுங்க, ஃபோன் பண்ணி வீட்டுக்கு கூப்பிடுங்க, இல்லை நீங்கள் போயிருங்க நேராக அவங்கக்கிட்ட போய் முதல்ல உங்களோட நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், உங்ககிட்ட இருக்கக்கூடிய சோகத்தை நீங்கள் புலம்புனீங்கனாவே நீங்கள் ஒரு ஒரு ஃப்ரீனஸ்க்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. நீங்கள் பேசுகிறத முதல்ல கேட்குறதுக்கு ஆள் இல்லை ஜி, நீங்கள் பேசுகிறத கேட்குறதுக்கு ஒரு ஆள் இருந்துட்டாவே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இருக்கும் அப்படியே குறைஞ்சிரும். அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, தன்மையான ஆள் யார், பக்குவமான ஆள் யார், யார் நான் சொல்கிறத காது கொடுத்து கேட்பாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆளை பிடிங்க. உங்களோட தேடல் இதில் தான் முதல்ல இருக்கணும். தற்கொலை எண்ணம் போடணுன்ற அவசியமே கிடையாது, மோட்சம் முக்தியெலாம் கடைசியில் அது கிடைக்கவே கிடைக்காது. தற்கொலை பண்ணுறவனுக்கு ரொம்ப கஷ்டத்தை அனுபவிப்பீங்க, ரொம்ப 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 மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவிப்பீங்க. அதனால் தயவு செய்து அந்த மாதிரி எண்ணங்களுக்கு போகாதீங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்குது.